Good evening, Pa. Set language, edificando, Pa. Pone class order, continuation. Question, edificando. Ora, Mr. Pa. Given. Limit first year first limit enna kuduthirukanga greater than one. First limit, enna kuduthirukanga greater than one. Greater than one. One vida adhigama irukka number. One vida adhigama enna number irukku. Two. Three. Four. In the mari poite one vida adhigamana number. Adhu second limit minus one ku enna symbol irukku less than or equal to appa andha number எடுத்துக்கணும்பா less than or equal to அந்த நம்பரை செலக்ட் பண்ணணும் அந்த நம்பரை செலக்ட் பண்ணணும் மைனஸ் ஒன்னு கடுத்து என்ன வரும் zero அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டே போ மேல இருந்து கீழே வரும் லாஸ்ட்ல இருக்க கை வைக்கிறான் ஒன்னுக்கு என்ன சிம்பிள் less than or equal to less than or equal to அந்த நம்பர் செலக்ட் பண்ணணும் அந்த நம்பர் செலக்ட் பண்ணணும் செகண்ட் லிமிட் புரியுதாப்பா மைனஸ் ஒன்ல ஆரம்பிச்சு பிளஸ் ஒன் வரைக்கும் நம்ம எடுக்கணும் தேர்ட் லிமிட் கை வைக்கிறப்ப மைனஸ் என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க less than அப்ப அந்த நம்பர் வராது less than அந்த நம்பர் வராது
அதுக்கு அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? மைனஸ் டூ. அதுக்கு அடுத்த நம்பர் மைனஸ் டூ. இங்க பாருங்க, மைனஸ் த்ரீ வராதுப்பா, அதுக்கு அடுத்த நம்பர். லாஸ்ட்ல என்ன இருக்கு? மைனஸ் ஒன். அதுக்கு என்ன சிம்பிளு? லெஸ் தென். லெஸ் தென்னா அந்த நம்பர் வராது. மைனஸ் த்ரீயும் வராது, மைனஸ் ஒன்னும் வராது. அதான் இதுக்கு லிமிட் எல்லாம் புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப ஸ்டெப் ஒன், மொதல் க்வெஸ்சன் வாங்க. மொதல் க்வெஸ்சன் என்ன இருக்கு? எஃப் ஆஃப் த்ரீ. த்ரீ எந்த லிமிட்ல வருது? எந்த லிமிட்ல வருது? கை வச்சிருக்கேன் பாரு, ஃபர்ஸ்ட் லிமிட்ல வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் டூ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதணும். இந்த எக்ஸுக்கு பதிலா த்ரீனும் போடணும். அப்ப த்ரீ பிளஸ் டூ அந்த எக்ஸுக்கு பதிலா த்ரீனு போடும். அதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் புரியுதா? அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் எடுத்துக்கோ. எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோ எந்த லிமிட்ல வருது? எந்த லிமிட்ல வருது? செகண்ட் லிமிட்ல. கை வச்சிருக்கேன் பாரு, செகண்ட் லிமிட்ல இருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? டூ.
அதுதான் பேரண்ட்ஸ். அதுதான் ஆன்சர். ஸ்டெப் டூ ஓகேவா? அடுத்து ஸ்டெப் த்ரீ. F of minus 2 over now quarter number case 1 F of 2 2 எந்த லிமிட்ல வருது? ஃபர்ஸ்ட் லிமிட்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலா டூனு போடணும். பிராக்கெட்ல இருக்கிற எக்ஸுக்கு பதிலா பிராக்கெட்ல இருக்கிறது போடணும். டூ பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் ஆன்சர் புரியுதா? அடுத்து கேஸ் டூ. ரெண்டாவது மைனஸ் டூ மைனஸ் டூ எந்த லிமிட்ல வருது? தேர்ட் லிமிட்ல வருது. அப்ப தேர்ட் ஈக்குவேஷனை எழுதும். தேர்ட் ஈக்குவேஷனை எழுதும். இந்த எக்ஸுக்கு பதிலா மைனஸ் டூ போடும். அப்ப மைனஸ் டூ மைனஸ் ஒன். அப்ப மைனஸ் த்ரீ. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிளஸ் செகண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு? ஓ, செகண்ட் ஆன்சர் மைனஸ். கிளியரா புரியுதாப்பா? செகண்ட் க்வெஸ்சன் போலாமா? எடுத்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கோங்கப்பா.
ஃபைவ் மார்க்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்எச்எஸ் அதுல கேஸ் ஒன் பிராக்கெட்ல இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். பிராக்கெட்ல இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். ஜீனா என்ன? ஜீனா என்ன? எடுத்து எழுது. எழுதிட்டீங்களா? எஃப்னா என்ன? எஃப்னா என்ன? இதாக ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் ஜி எடுத்து எழுதணும், அப்புறம் எஃப்னா என்ன? இந்த எக்ஸ் வரக்கூடாது, அதுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ற, இத அங்க ரீப்ளேஸ் பண்ற. இதுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்றோம். பக்கத்துல மைனஸ் டூ, அதை சால்வ் பண்ணிக்கலாம். த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒரு பாக்ஸ். இதாங்க எஃப் டாட் ஜியோட ஆன்சர். கேஸ் ஒன் புரிஞ்சுதா? கேஸ் டூ, கொஸ்டினை எழுதுங்க. கொஸ்டினை எழுது. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? ரிவர்ஸ்ல ஹச் எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்களும் ஏற மார்க் போட்டுக்கணும். ஹச் எடுத்து இதுல போடணும். இப்படி எழுதிக்கலாம். ஹச் எடுத்து இதுல போடணும்.
மீனிங் புரியுதாப்பா? கச்சு தெரியும். எஃப்டாஜி தெரியும். இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கலாம், பென்சில் இல்லை பேனால். அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க, இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ த்ரீ இத ரீப்ளேஸ் பண்றோம். பக்கத்துல பிளஸ் த்ரீ ரீப்ளேஸ் பண்றது புரியுதா? மல்டிப்ளை பண்ண முடியும். சிக்ஸ் எக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் பிளஸ் த்ரீ மல்டிப்ளை புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணிக்கலாம். சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சைன் கரெக்டா போனோம். இதுதான் எல்எச்எஸ் புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ஆர்எச்எஸ் பிராக்கெட்ல இருக்கிறது தான்ப்பா போனோம். Case one, bracket layer karta order. Hachina yenna. இந்த மாதிரி போட்டுக்க எழுதணும். அப்புறம் ஜீனா இந்த எக்ஸ் வரக்கூடாது. அந்த எக்ஸ் வரக்கூடாது. அதுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ணணும். இத ரீப்ளேஸ் பண்ணணும். இத ரீப்ளேஸ் பண்ணணும். பக்கத்துல என்ன இருக்கு? பிளஸ் ஃபைவ்.
இப்போ மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் பண்ணா 6x, செகண்ட் பண்ணா 9, 3 3 9, மல்டிப்ளை புரியுதாக்கா? பிளஸ் 5, அது சால்வ் பண்ணிக்கலாம். 6x மைனஸ் 4 என்ன மீனிங் ரிவர்ஸ்ல எடுக்கணும். இதை எடுத்து எஃப்ல போடும். நீங்களும் போட்டுக்க நேரமா. இதை எடுத்து எஃப்ல போடும். மீனிங் புரிஞ்சுதாக்கா? G.H தெரியும். 6x மைனஸ் 4 F தெரியும். X மைனஸ் இப்போ பென்சில் பேனா இந்த எக்ஸ் வரக்கூடாது. இந்த எக்ஸ் வரக்கூடாது. அதுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ணுங்க. இத இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. கை வைக்கிறேன் பாருங்க. ரீப்ளேஸ் பண்ணுங்க. பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் 2 ஆட் பண்ணுங்க. 6x மைனஸ் 6 இதான். சைன் எல்லாம் கரெக்டா போடணும். செக் பண்ணி பாருங்க. எல்எச்எஸ் கரெக்டா இருக்கும். எடுத்து எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ். இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா தப்பு வராது. ரெண்டு 5 மார்க் போட்டிருக்கோம்ப்பா. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேப்பா, அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூப்பா.